ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று புரிந்து கொள்வதன் விதங்கள் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் மூன்று விதங்கள் உள்ளன. ஒன்று, அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளல். இரண்டு, அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளல். மூன்று, நாம் இருப்பதை யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ளல். அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளல் ஆம் என்கிறது, அதாவது ஒப்புக்கொள்கிறது. அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ளல் உணர்கிறது, அது தெளிவாக வெளிப்படையாக உள்ளது. நாம் இருப்பதை உணர்ந்து கொள்ளல் மறுக்க முடியாதது, அது உனது இயல்பாகி விடுகிறது. நீ கேட்பதையெல்லாம் அனுபவித்து உணராத வரை அது வார்த்தைகளின் குளறுபடியாகவே இருக்கும். அனுபவித்து உணர்வது என்பது உணர்ச்சி நிலையில் உள்ளது. நீ ஏதுமற்ற வெட்டவெளி என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீ ஏதுமற்ற வெட்டவெளி என்பதை உட்கார்ந்து அனுபவித்து உணர்வது முற்றிலும் வேறானது. ஒருவர் அந்த அனுபவத்தை பெறும்போது அதை பற்றி மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆன்மாவை உணர விளையும் சாதகனாகிறார். நீ அறிவுபூர்வமாக மட்டுமே புரிந்து கொண்டால் நீ எல்லாம் அறிந்தவன் என எண்ணுகுவாய். சாத்திரத்தில் தேர்ந்தவர்கள் பலர் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள். இருப்பு உணர்வு, அதாவது யதார்த்த நிலை என்பது அறிவு நிலை. அனுபவ நிலை இரண்டையும் தன்னுள் கொண்டது. ஆனால் இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டது. அதை நாம் எப்படி அடைய முடியும்? முற்றிலும் கனிந்த பழம் தானாகவே விழும், வேறு வழியே இல்லை. அதனால் இந்த நிலைகளை கடைபிடித்தால் நாம் இருப்பதை யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். சந்தேகம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி குருதேவரிடம் கேட்கப்படுகிறது. குருதேவர், அது மனதின் ஒரு பகுதி, மற்றொரு பகுதிக்கு விடும் சவால் அல்லது அறைகூவல் ஆகும். அதை ஏற்றே ஆக வேண்டும். நாம் அறிவின் மூலமாகவும் ஆன்மாவின் மூலமாகவும் யதார்த்த நிலையை உணர்ந்து கொண்டால் எல்லா சவால்களையும் முறியடிக்க முடியும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.